ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மைக்கிள் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷனான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசா நாதர் கோயிலுக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து என்னோடய ஃபுல்லாக வீடியோஸ் வந்து இருக்க முடியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி நான் போடுறேன். இந்த கைலாசா நாதர் கோயில் வந்து சேலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இந்த கோயில் என்ன சொன்னால், அதில் வந்து ஒரு பாதாலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து ஒரு மன்னர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியான ஒரு லிங்கம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க, பாதாள லிங்கம்னு சொல்லிட்டு. ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ஸ்காரியாகவும் இருக்கும். நீங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் வந்து ரொம்ப அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப க்ரூஷலாக ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் உள்ளே இறங்கி போயிட்டு நீங்கள் வந்து அங்கே சிவனை வந்து நீங்கள் தரிச்சிட்டு நீங்கள் மறுபடியும் மேலே வரலாம். ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இது சிவன் கோவில் தான். இந்த கோயில் வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸில் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஒரு லெசனாக வந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அதோடைய பில்டிங்ஸ் அண்ட் அதோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோபுரங்கள் எல்லாமே வந்து ஸ்டோன்லேயே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் மெயின் ஐலைட் வந்து இந்த பாதாளிங்கம் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சாமி தரிச்சிட்டு நீங்கள் வந்து வெளியே வரலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இது இந்த கோயிலில் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோனில் பண்ணது, தட் மீன்ஸ் எல்லாமே கல்லில் பண்ணது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி முதலியார்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. இந்த சன்லைட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த கோயில் கருவறைக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் சன்லைட் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா, கோபுரத்துலேருந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து எலிஃபெண்ட்டோடைய ஸ்டாச்சு இருக்கும். இந்த ஸ்டாச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கல்லுலேயே பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டோன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த காலத்தில் டெக்னாலஜி இவ்வளோ இருந்தும் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கொண்டு வர முடியாது. அந்த காலத்துலேயே வந்து இந்த விஷயங்களை வந்து அந்த மன்னர்கள், அந்த மன்னருக்கு ஹெல்ப் பண்ண அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கரு.